வாட்ஸ்அப் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு டி ஷாப் சென்சாரை யூஸ் பண்ணி ஒரு 8051 வச்சு எப்படி ஒரு டிவியோட ரிமோட்டை டீகோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒயர்ஸ், இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டெப்பர் மோட்டாரில் 6 ஒயர் இருக்கும், சில ஸ்டெப்பர் மோட்டாரில் 5 ஒயர் இருக்கும். இதில் நம்ம கரெக்டான ஒயர்ஸை லைன் பை லைனாக நம்ம டீகோட் பண்ணி எப்படி ஒரு கண்ட்ரோலருக்கு இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஷன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குன்னு கிடைக்கும். நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் லைக் பண்ணும்போது உங்களோட லைக்டு வீடியோஸ் லைப்ரரியில் ஆட் ஆகும். அதனால் இது உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக இருக்கும். இதுதான் நம்மளோட ஸ்டெப்பர் மோட்டார். இந்த ஸ்டெப்பர் மோட்டாரில் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 6 ஒயர்ஸ் இருக்குது. பட் சில நேரங்களில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5 ஒயர் ஸ்டெப்பர் மோட்டாரும் வரும். அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, காமன் ரெண்டுமே ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கேயும் காமனாக ஷார்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, டோட்டலாக 6 ஒயர்ஸ் இருக்குது. ஓகே, 6 டெர்மன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னா, எதை வந்து நம்ம மைக்ரோஃபோனில் கனெக்ட் பண்ணுறது? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டோட்டலாக இதுக்குள்ளடி 4 காயில் இருக்கும். அந்த 4 காயிலையும் ப்ராப்பராக எனர்ஜைஸ் பண்ணால் தான் நமக்கு நம்மளோட ஸ்டெப்பர் மோட்டார் ரொட்டேட் ஆகும். அப்போ வந்து எது காயில் 1, எது காயில் 2, எது காயில் 3, எது காயில் 4ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஒரு டேட்டா ஷீட்டில் நீங்கள் ஜஸ்ட்டுமா பார்த்துக்கோங்க. இதை வச்சு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தந்துடுறேன். டோட்டலாக 4 காயில் இருக்கா? அப்போ 4 காயிலுக்கும் இங்கேருந்து ஒயர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் எடுக்கணும். மல்டிமீட்டர் எடுத்ததுக்கு அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் 20K வைக்கணும். 20K வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த நான் இப்போ நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டித்தரேன். பட் ரியாலிட்டி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு காயிலுமே சீரியஸாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ரெண்டு காயிலுக்குமே வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.16 ஓம்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ 0.16 ஓம் கிடைக்குன்னா அப்போ சென்டரில் வச்சு பார்த்தா எவ்வளோ கிடைக்கும்? 0.8. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16, சென்டரில் வச்சு பார்த்தா 8. இதை வச்சுட்டு எது காய், எது ஏ டெர்மினல், எது சி டெர்மினல் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சிமிலர்லி இது ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி காட்டி தரேன். இப்போ இதில் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் சென்டர் ஆஃப் த பின் தான் இதில் வந்து காமன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு எண்டுக்குமே நான் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 0.15 வருதா? அட் த சேம் டைம் இந்த சென்டர் ஆஃப் த காமன், அதாவது சென்டரில் இருக்கிறது காமன், நீங்கள் காமனுக்கும் ஏதாவது ஒரு டெர்மினலுக்கு வச்சு பாருங்கள், 0.7, அதாவது 7, 7, 14, 15. ஆக்சுவலாக 8 வரணும். நிறைய நீங்கள் ஸ்டெப் மோட் எடுத்திங்கன்னா 8 தான் வரும், 0.08. ரெண்டையுமே வச்சு பார்த்தீங்கன்னா 16. ஓகே, அப்போது இது ஒரு டெர்மினல், இது ஒரு டெர்மினல். சிமிலர்லி இங்கேயும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் த பின் வந்து காமன், சென்டர் ஆஃப் த பின் காமன். பார்த்தீங்களா, 0.8 கிடைக்குதா உங்களுக்கு? அட் த சேம் டைம் ரெண்டு டெர்மினல் எண்டு பார்த்தீங்கன்னா 15. இப்படி தான் நம்ம ஸ்டெப்பர் மோட்டாரை வச்சு எது காமன், எது நார்மலான ஏபிசிடி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நாம் இதை வந்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே காமன் ஒயர். ஓகே, இந்த நான் வச்சுருக்க ஸ்டெப்பர் மோட்டாரில் நான் கண்டினியூட்டி டெஸ்ட் வச்சுக்கிறேன். நான் வச்சுருக்க ஸ்டெப்பர் மோட்டாரில் இன்டர்னலாகவே இது ரெண்டுமே ஷார்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க, அதாவது பிசிபியிலேயே பார்த்தீங்களா ஷார்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ரியலிட்டியை நம்ம என்ன பண்ணணும் இப்போது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த காயில் எனர்ஜைஸ் பண்ணணும்னா இதுக்கு ஒரு விசிசி, இதுக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்தா இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும். ஓகே, அப்போ என்னாகும், நம்மளோட ரோட்டார் இந்த காயிலுக்கு நேரம், ஏன்னா இது எனர்ஜைஸ் ஆகி எலக்ட்ரோ மேக்னட் ஆகிரும், ஆட்டோமேட்டிக் இது என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த காயில் எனர்ஜைஸ் பண்ணணும். அப்போது இதுக்கு விசிசி, இதுக்கு ஒரு கிரவுண்டு கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு டெர்மினலில் விசிசி காமனாக இருக்கும். ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இதுவும் காமன் ஒயர் தான், இதுவும் காமன் ஒயர் தான். இது ரெண்டையுமே நான் ஷார்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு விசிசி கொடுக்குறேன்.
நான் எந்த காயிலுக்கு நான் கிரவுண்டு கொடுக்குறேனோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், என்னோடய மோட்டார் ரொட்டேட் ஆகும். பட் இதில் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு இந்த காயில் தான் எனர்ஜைஸ் ஆகணும், அப்போ இந்த ஒயரு தான் பவர் கொடுக்கணும். அடுத்தது இந்த காயில் தான் எனர்ஜைஸ் ஆகணும், அப்போ இது அடுத்தது இந்த காயில், அடுத்தது இந்த காயில், இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இதை வந்து ஹாஃப் ஸ்டெப்பிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டெப்பர் மோட்டார் கண்ட்ரோலுக்கு ப்ரோக்ராம் எழுதி பார்த்தீங்கன்னா 1000, அடுத்தது 0100, 0011, சாரி 0010, 0001, இந்த மாதிரி நாலு வேல்யூவை தான் ஒரு டிலே பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கரெக்டான டெர்மினல் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு காமனாக வந்த ஒயரை நான் ரெண்டையுமே ஷார்ட் பண்ணி ஒரு ஜம்ப் ஒயர் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூட்டி டெஸ்ட் வச்சு நம்ம காமன் ஒயர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ காமன் ஒயர் கண்டுபிடிச்சு கவனிச்சிங்க. இனி நீங்கள் ஒரு பவர் சப்ளை எடுத்துக்கோங்க. ஸோ பவர் சப்ளை நமக்கு 5 வோல்ட், அதாவது இந்த ஸ்டெப்பர் மோட்டர் 5 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும், 12 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும். ஓகே, பவர் சப்ளைக்காக நான் என்னோடய 8051 போர்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு இதில் வந்து 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு கிரவுண்டு கிடைக்கிது. நான் இப்போ இதை பவர் அப் பண்ணுறேன். பவர் அப் பண்ணதுக்கப்புறமா தேவைக்கு ஒரு பேப்பரும் எடுத்து வச்சுக்கிறேன் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. ஓகே, இப்போ நான் இந்த காமன் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, காமன் ஒயரை நான் 5 வோல்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ 5 வோல்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த காயிலை எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் லாஜிக் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் பேலன்ஸ் 4 ஒயர் இருக்கா, நீங்கள் ஒவ்வொரு ஒயரை எடுத்து நீங்கள் வந்து கிரவுண்டில் டச் பண்ணி பார்க்கணும். அப்போ டச் பண்ணும்போது ஒரு டைமிங்கில் என்ன ஆகும்னா இது டிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஒரு ரொட்டேஷன் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரொட்டேஷன் நான் எடுக்க போகிறேன். ஓகே, கிளாக் வைஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் எடுக்கிறேன், டச் பண்ணி பார்க்குறேன். ஆ, ஒரு டிஃப்ளெக்ஷன் இப்போ கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் ஒயரு க்ரீன் தான். ஓகே, இதுதான் முதல் ஒயர் GREEN. அடுத்தது என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு ஒயர் எடுக்கணும். நான் இப்போதைக்கு எல்லோ எடுக்கிறேன். எல்லோ எடுத்த பிறகு அந்த கிளாக் வைஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஆ இல்லை, ஆன்டி கிளாக் வைஸ் கிடச்சிது. அப்போது ஒரு தடவை கூட க்ரீன் கொடுக்குறேன், கிளாக் வைஸ் கிடச்சாச்சு. ஓகே, ரொட்டேட் ஆகிற தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேற ஒயர் க்ரீனுக்கு அடுத்தது ஒயிட் எடுக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா ஒரு ரொட்டேஷன் கிடச்சிது. அப்போது ஒயிட் லெட் இட் பி. நான் அடுத்தது ப்ளூ எடுக்கிறேன். ஓகே, நீங்கள் எந்த ஒயர் எடுத்து வச்சு பார்த்தாலுமே கரெக்டாக நீங்கள் கொடுத்தா தான் ரிஃப்ளெக்டாக. ஆ ஓகே ஃபைன், ப்ளூ. அப்போ பேலன்ஸ் தான் என்ன தான் இருக்கு, ப்ளூ. அதுக்கு அடுத்தது அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லோ தான். ஓகே, அப்போ இப்போ எல்லோ கொடுக்கலாம். பார்த்தீங்களா ஒரு ரொட்டேட் ஆச்சு. ஸோ க்ரீன், ஒயிட், ப்ளூ, எல்லோ. அப்போ நீங்கள் ஒருவேளை இது எந்த மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஃபோன் 8051 40.0, 0.1, 0.2, 0.3, இந்த மாதிரி இந்த ஆர்டரில் கனெக்ட் பண்ணாமல் தான். அப்போ இந்த காயில் எனர்ஜைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அடுத்து இந்த காயில், அடுத்து இந்த காயில், அடுத்து இந்த காயில். அப்போ இது கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஆன்டி கிளாக் வைஸ்னா நீங்கள் ரிவர்ஸில் வரும். நான் மறுபடியும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு க்ரீன், அதுக்கு அடுத்ததாக ஒயிட், அடுத்தது ப்ளூ, அடுத்தது எல்லோ. பார்த்தீங்களா, இப்போது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த ஒயிட்டு அடுத்த ப்ளூ தானே வரணும், அதுக்கு பதிலாக நான் எல்லோ கொடுக்குறேன் சும்மா. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு க்ரீனை கொடுத்துரும், இந்த காயில் வரணும். ஆ, க்ரீன் கொடுத்தாச்சா, க்ரீனுக்கு அடுத்த ஒயிட்டு தான் வரணும், ஆனால் அதுக்கு பதிலாக நான் ப்ளூ கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எந்த ரிவர்ஸில் வருது பார்த்தீங்களா, அப்போ தப்பு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் லைன் பிளேனா எந்தெந்த ஒயருக்கு நீங்கள் காயிலே எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. கிளியரா? இப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஒயர்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிங்களா, புரிஞ்சதில்ல? இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.